உலக தமிழ் நிஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான இந்த வீடியோவில் இன்று சனிக்கிழமை தங்க கணபதி தினம். இந்த நாளில் தங்கம் வாங்க நினைப்பவர்கள் தாராளமாக தங்கம் வாங்கலாம். தங்கம் வாங்க முடியாதவர்கள் இந்த ஒரு பொருளை வீட்டிற்கு வாங்கி வாருங்கள். அது என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா இந்த சனிக்கிழமைகளில் நம்ம எந்த ஒரு கடனாக இருந்தாலும் சரி, அதுக்கான ஒரு சின்ன தொகையை ஒதுக்கி வச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த கடன் சீக்கிரமாக அணைஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள். இந்த ஜோதிட சாஸ்திரம், ஆன்மீகம், இது வந்து ஒரு சில வழிகாட்டுதல்களை நமக்கு கொடுக்கும், சில அபூர்வமான யோகங்களை நமக்கு வந்து வெளிப்படுத்தும், சில சுப முகூர்த்தங்கள் வந்து இருக்கும். அந்த நாட்களில் நம்ம வந்து சில விஷயங்கள் செய்யும்போது நமக்கு அளவுக்கு அதிகமாக செல்வம் சேர, கடன் அடைய, ஒரு சுபிக்ஷமான வாழ்க்கை வந்து பெறுவதற்கு உகந்தமாக இருக்கும். பொதுவாக நம்ம ஒரு தங்கம் வாங்க போகிறோம் அப்படின்னா எந்த நாளில் வாங்குகிறோம், எந்த நேரத்தில் வாங்குகிறோம் அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப நல்லது. சில நேரத்தில் சில நாட்களில் வாங்கும்போது மீண்டும் மீண்டும் தங்கம் வாங்கக்கூடிய நிலைமை அப்படின்றது நமக்கு ஏற்படும். தங்கம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருமே அட்சய திருதியை தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த அட்சய திருதியைக்கு நிகரான ஒரு நாள் அப்படின்னு சொன்னால் அது இன்னைக்கு தாங்க. அது வந்து தங்க கணபதி தினம். சனிக்கிழமை அன்னைக்கு ரோஹிணி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் தான் இந்த தங்க கணபதி தினம். ஸோ இன்றைக்கி 16ஆம் தேதி சனிக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் ரெண்டும் ஒன்றிணையக்கூடிய இந்த தங்க கணபதி தினம். இன்றைக்கி நீங்கள் வீட்டில் செல்வம் வந்து சேர்றதுக்கும் தங்கம் பெறுகிறதுக்கும் என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். முக்கியமாக இன்றைக்கு நாளில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போய் அர்ச்சனை செய்து வழிபாடுகள் செய்யுங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன குண்டுமணி அளவுக்காவது தங்கம் வாங்குங்க. பெருசாக வாங்க முடியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து காயின் கூட வாங்கலாம். இல்லை அவ்வளோ கூட என்னால் வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க மில்லி கிராம்ஸில் கூட நீங்கள் தங்கம் அப்படின்றத வாங்கிக்கலாம். இப்போது நம்ம வீட்டில் தங்க நகை அடமானம் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த அடமானத்துலேருந்து இன்றைக்கு நாளில் நீங்கள் வந்து மீட்டிங்கு இல்லை அந்த தங்க நகையை மீட்கிறதுக்கு கொஞ்சம் பணத்தை மட்டும் நீங்கள் அந்த நபருக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக கடன்லேருந்து உங்கள் நகையை வந்து மீட்கலாம். அதே மாதிரி சொத்து பத்திரங்கள் ஏதாவது அடமானம் வச்சுருந்தாலும் சரி, இன்றைக்கி நாளில் அதில் வந்து ஒரு சின்ன தொகையை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக அதை வந்து மீட்டிடுவீங்க. பொதுவாக இந்த சனிக்கிழமையில் தங்கம் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் சனிக்கிழமை வந்து கடன் அடைக்கிறதுக்கு உகந்த நாள் கிடையாது தாங்க. ஆனால் இன்றைக்கி ரோஹிணி நட்சத்திரத்தோடு இருக்கிறதுனால தாராளமாக தங்க நகைகள் வாங்கலாம், கடனை வந்து நீங்கள் செலுத்தலாம். இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப நல்லது. இன்றைக்கி நாளில் பார்த்திங்க அப்படின்னா நைட்டு 9:30 வரைக்கும் இந்த ரோஹிணி நட்சத்திரம் நமக்கு வந்து இருக்குது. அதனால் நீங்கள் இன்றைக்கி இந்த ராகு காலம், யமகண்டம் இந்த நேரத்தை தவிர்த்துட்டு 9:30 நீங்கள் எப்போ வேணாலும் தங்கம் அப்படின்றத வாங்கிக்கலாம். அந்த மாதிரி வாங்கும்போது நமக்கு வந்து நல்ல ஒரு தங்கம் வந்து சேர ஆரம்பிக்கும் அப்படின்றதுனால தாராளமாக நீங்கள் தங்கம் வாங்கலாம். இப்போது என்னால் தங்கம் வாங்க முடியாது, நாங்களே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க தங்கத்துக்கு பதிலாக நீங்கள் அந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் வீட்டுக்கு வாங்கி வரலாம். இப்போ எல்லோ கலரில் இருக்கக்கூடிய ரோஸ் வாங்கிட்டு வரலாம், செவ்வந்தி வாங்கிட்டு வரலாம், சாமந்தி வாங்கிட்டு வரலாம். வாங்கிட்டு வந்து பூஜை ரூமில் வச்சு மனசார வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் தங்க நகைகள் சேர்றது அப்படின்றது உங்களுக்கே தெரியும். மனசார வேண்டிக்கோங்க, விநாயகர் கோவிலில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.